மகாராஷ்டிராவில் கிச்சடி ஊழல் தொடர்பாக சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சி வேட்பாளர் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். மும்பை வடமேற்கு தொகுதியில் சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சியின் வேட்பாளராக அமோல் கிருத்திகர் போட்டியிடுகிறார். அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே அமலாக்கத்துறையிடமிருந்து அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் பொதுமக்களுக்கு இலவசமாக கிச்சடி வழங்கியதில் ஊழல் நடந்திருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் மகாராஷ்டிராவில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக அமோல் கிருத்திகர் ஆஜராகியுள்ளார். கடந்த 2022 சிவசேனா இரண்டாக பிரிந்ததிலிருந்து உத்தவ் தாக்கரே அணியில் உள்ள தலைவர்கள் பலரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.